Hi guys, let's talk about the India vs Sri Lanka Asia Cup match kana team na namu vandu pathna preview panna porom. Indha video la full and full India mattum Sri Lanka match kana SL plus GL rendu leagues kum endha players namu try pannu apdigiradhu full and full namu tips kudukka porom. Adanal kattayam video konjam longa irukum, adanal skip pannama paathukom guys. First indha match enga nadakkudhu, venue endha ground la nadakkudhu apdinu paakumbod Dubai International Stadium ground la nadakkudhu indha match porthalavu. நெக்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிச்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் சமமான ஒரு அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்கும் பிச்சை பொறுத்தளவு. அதாவது பார்க்கும்போது பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி பவுலராக இருந்தாலும் சரி ரெண்டு டிபார்ட்மெண்ட் போத் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட்டாயம் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கட்டாயம் நம்ம பவுலர்ஸில் எந்த பவுலர்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் பி பிளே இம்பார்ட்டன்ஸ் ரோல்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரொம்பவுமே முக்கியமாக இருப்பாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த பிச்சை பொறுத்தளவு. இந்த வென்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்தளவு 404 விக்கெட் எடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா 58 மேட்ச் 58 மேட்ச் டோட்டலாக ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்தளவு. 404 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மற்றும் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205 விக்கெட் எடுத்துருக்காங்க. அதனால் கட்டாயம் ஃபாஸ்ட் பவுலருக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும் இந்த மேட்சை பொறுத்தளவு. இப்போ ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா மொத்தமாக 25 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 17 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா கப்பில் இந்தியா தான் கட்டாயம் வின் பண்ணியிருக்காங்க, 7 முறை ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், பட் வின்னிங் ரிசல்ட் எப்படி வேணுமாலும் போகலாம், அதை நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டு டீமோட பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழே விராட் கோலி கட்டாயம் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், ஹிண்ட் ஆஃப் ஃபார்ம். சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, தீபக் கூடா, புவனேஸ்வர் குமார், யுஸ்வேந்தர் சஹல், அஸ்தீப் சிங் மற்றும் ரவி பிஷ்ணா, இந்த ஒரு பிளேயிங் 11 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த லைன் அப் தான் இருக்கும்னு நம்ம ஷோராக சொல்ல முடியாது. கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பிளேயர்ஸ் விளையாடலாம், ப்ரீவியஸ் கேமில் விளையாண்ட பிளேயர்ஸ் தான் விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேக்கப் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக், அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆவேஸ் கான் இருக்காங்க. இந்த வந்து பார்த்தோம்னா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. கட்டாயம் இதில் அக்ஷர் பட்டேல் அது ரவிச்சந்திரன் அஸ்வின் கட்டாயம் போவாங்க. ப்ரீவியஸ் கேமில் பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் கேமில் வந்து இந்தியாவுக்கு அந்த 5th பவுலிங் ஆப்ஷன், அதாவது வந்து பார்த்தோம்னா 6th பவுலிங் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் அப்படிங்கிறது இல்லாததுனால பெரிய ஒரு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் கட்டாயம் ரவிச்சந்திரன் அஸ்வினோ அல்லது அக்ஷர் பட்டேல் வரலாம். மேபி அக்ஷர் பட்டேல் வரதுக்கான வாய்ப்புகள் தீபக் கூடா இடத்துல கட்டாயம் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போகிறாரு, அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அந்த இடத்துல கிடையாது. அதனால் கட்டாயம் அக்ஷர் பட்டேலுக்கு பேட்டிங் கேப்பபிள் நல்லாவே இருக்குது கம்பேர் டு ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ட் தென் பவுலிங்கும் நல்லா பண்ணுவார், அதனால் கட்டாயம் அக்ஷர் பட்டேல் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ஹை சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் பது நிஷாங்கா மற்றும் குஷால் மெண்டிஷ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷரித்து அஸ்லங்கா, தனுஷ் குணத்திலக்கா, பனுங் ராஜபக்ஷா, தஷன் ஷனங்கா, வனிந்து ஹசரங்கா, ஜிமித் கௌடரத்னா, மகேஷ் தீக்ஷனா, தில்ஷன் முசகொண்டா மற்றும் அசிதா பெர்னாண்டோ இவங்களோட பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளேயர்ஸ் கட்டாயம் விளையாடுவாங்க. ஸ்ரீலங்கா லைன் அப்பை பொறுத்தவரை எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் கிடையாது. ஏன்னு பார்த்தோன்னா அந்த டீம் சேம் ஒரு பிளேயிங் 11 தான் ஆடிட்டுருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக பண்ணதில்லை இன்ன வரையில் நடந்து முடிஞ்சில்ல மேட்ச்சில் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் இந்தியாவில் மட்டும் அந்த ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெஞ்ச் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மதிஷா பத்ரினா, நஷுன் திஷோரா, தினேஷ் செண்டிமால், தனஞ்சியா டிசெல்வா, அஸ்னகா பென்ட்ரோ, பிரவீன் ஜெவரிக்மேன் அண்ட் நஷுன் பெர்னாண்டோ இது வந்து பார்த்தோம்னா பெஞ்ச் பிளேயர்ஸ். கட்டாயம் இந்த ஒரு பெஞ்ச் பிளேயர்ஸில் எந்த ஒரு பிளேயர்ஸும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் மட்டும் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம், முன்னாடி சொன்ன மாட்டோம் கைஸ். ஓகே கைஸ், ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக டோட்டலாக 18 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 339 ரன் அடிச்சிருக்காரு. அதாவது பார்த்தோம்னா ரீசன்ட் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவோட ஹெட் டு ஹெட். இதில் வந்து பார்க்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு என்றைக்குமே சரி ஸ்ரீலங்கா ஒரு ஃபேவரட் டீம் அப்படிங்கலாம். அதாவது பார்த்தோம்னா ஓடிஐ ஃபார்மேட்லையாக இருக்கட்டும், அல்லது ஒரு டெஸ்ட் ஃபார்மேட், அல்லது வந்து T20 ஃபார்மேட்டாக இருக்கட்டும், ஸ்பெஷலாக ஒயிட் பேட் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பிளேயர் கட்டாயம் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் மற்றும் கேஎல் ராகுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 அவரேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 295 ரன் அடிச்சிருக்காரு. அதனால் கட்டாயம் இவருக்கும் நல்ல ஒரு எஜ்ஜி இருக்குது அதிக ரன்ஸ் அடிக்க. விராட் கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 85 அவரேஜ் வச்சிருக்காரு. ஜஸ்ட் 7 மேட்ச்சில் 339 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு விராட் கோலியை பொறுத்தளவு. அதனால் கட்டாயம் டாப் ஆர்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் தென் கேஎல் ராகுல் மூணு பேத்தையும் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் லைன் அப்பில் அந்தளவுக்கு ஒரு பெரிய பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங் கம்பேர் டு ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க கட்டாயம், அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். பனிந்து ஹசரங்கா மற்றும் மகேஷ் தீக்ஷா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கலாம் கரண்ட் வேர்ல்டில்.
மற்றபடி ஃபாஸ்ட் போலிங் அப்படிங்கிற ஒரு அசிதா ஃபெர்னாண்டோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. தில்ஷன் முஸ்குண்டாவும் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் கிடையாது. அதனால கட்டாயம் ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுல் டாப் ஆர்டர் 50 அவங்க அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு பிளேயர்ஸும் கட்டாயம் இந்த மேட்ச்சில் பெரிய ஒரு இன்னிங்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் விராட் கோலி சொல்ல தேவையில்ல, ரீசன்ட் மேட்ச் சரியான ஒரு ஃபார்மில் இருக்கார். நடந்த எல்லா மேட்சுமே ஏசியா கேபிள் கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்சும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் கீழே வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கார். அவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மேபி 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்தால் அவருக்கு ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் சான்ஸ் கிடைக்கிறது கம்மியான்னு பார்த்தா டாப் ஆர்டரில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவர் கட்டாயம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷுவராக சொல்லலாம். அதனால் கட்டாயம் சூரியகுமார் யாதவை பொறுத்தளவு கொஞ்சம் இந்த மேட்சை பொறுத்தளவு ரிஸ்க் பட் நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷனாக பார்க்குறேன். பட் இவங்க மூணு பேர்த்தையும் எஸ்எல் பிளஸ் ஜிஎல் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம், எந்த ஒரு லீக்ஸையும் ட்ரா பண்ணாதீங்க. விராட் கோலியாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் மற்றும் கேஎல் ராகுல் விராட் கோலி கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா மூணு பேர்த்தையும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. சூரியகுமார் யாதவ் கட்டாயம் நீங்கள் ரெண்டு டீம் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு டீமில் எடுத்துகிட்டு போங்க, மற்றபடி எல்லா டீம்லையும் சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணாதீங்க கைஸ். நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் கட்டாயம் ஜிஎல்ல மட்டும் ப்ளே பண்ணுங்க. அவரோட பெரிய ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது T20 ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஸ்பெஷலாக இன்டர்நேஷனல் சைடு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ரொம்பவுமே கீழே இறங்குறாரு, பிளஸ் சான்ஸ் கிடைக்கும் போது பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. ஏன்னு பார்த்தோம்னா புவர் ஷாட் போயிட்டுருக்காரு, ப்ரீவியஸ் கேமில் கூட பார்த்தோம் தேவையில்லாத ஒரு டைமில் அவுட் ஆனார். பனிந்து வசரண்டா மற்றும் மகேஷ் தீக்ஷனா வந்து வரும்போது கொஞ்சம் இவர் ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கீழே இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா, இதில் வந்து பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவே இந்த மேட்ச்சில் நான் வந்து ரிஸ்க்கான ஆப்ஷனாக பார்ப்பேன். ஏன்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவு நீங்கள் வந்து இப்போ ஒரு பாகிஸ்தான் டீமோட ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டாயம் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். பவுலிங்கும் போட்டிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு பவுலிங்கில். பட் இப்போ ஸ்ரீலங்கன் டீம்னா பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகுது. டாப் ஆர்டரே மேபி மேட்ச் முடிச்சிடலாம், லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் அவருக்கு கிடைக்கலாம், அல்லது ஒரு 2 ஓவர்ஸ் கூட கிடைக்கலாம். அதனால் கட்டாயம் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவுக்கும் இந்த இடத்துல பேட்டிங் வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது. ப்ளஸ் பவுலிங் ப்ரீவியஸ் கேமில் சரியான ஒரு அடி வாங்கியிருக்காரு, எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தார் பாகிஸ்தான் அகேன்ஸ்ட், இதே செகண்ட் மேட்ச்சில் பார்த்தோன்னா சரியான ஒரு அடி வாங்கியிருந்தார், 44 என்ன கொடுத்துருந்தாரு. ஐ திங்க் வந்து பார்த்தா இந்த மேட்ச்சில் பவுலிங் மேன்மா அவரை நம்ம நம்பலாம், பட் பேட்டிங்கில் நம்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சான்ஸ் ரொம்பவுமே கம்மி. அதனால் கட்டாயம் கொஞ்சம் ரிஸ்க் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் மற்றும் ஹர்திக் பாண்டியா நம்ம எல்லா எலெக்ஷன் ட்ரை பண்ணுறது என்னை பொறுத்தளவு ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக பார்க்குறேன், ஸ்பெஷலாக இந்த மேட்ச்சில். தீபா கூட கட்டாயம் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் கட்டாயம் எல்லா லீக்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பவுலர். ரவி பிஷ்னாய் அந்தளவுக்கு பெருசாக ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் இவரை ஸ்பேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் ட்ரம்பிக்ஸாக கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், ட்ராப் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு லீக்ஸ்லையுமே சரி ரவி பிஷ்னாயை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அவர் எந்த அளவுக்கு அவங்க ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க இன்டர்நேஷனல் சைடோ அல்லது வந்து ஒரு ஐபிஎல்ல கூட அந்தளவுக்கு பெருசாக வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை, அதனால் ப்ளே பண்ணவும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. அதனால் கட்டாயம் நம்ம ஒரு ட்ரம்பிக்ஸாக ரவி பிஷ்ணாயை பார்க்குறேன். நெக்ஸ்ட் யுஸ்வேந்தர் சஹல் நல்லா பண்ணியிருக்காரு பார்க்கணும், கிட்டத்தட்ட 9 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்துருக்காரு. அதனால் கட்டாயம் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ரவி பிஷ்ணாய் மற்றும் யுஸ்வேந்தர் சஹல் எடுத்து போவோம், ப்ளஸ் புவனேஸ்வர் குமார் இந்தியன் சைடு 3 பவுலர்ஸை எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்தியன் டீமை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா இனிஷியல் ஓவர்ஸ் புவனேஸ்வர் குமார் 2 ஓவர்ஸ் போடுவார், ஹர்திக் பாண்டியா 1 அண்ட் தென் அஸ்தீப் சிங் 2, அதாவது பார்த்தோம்னா 5 ஓவர் இவங்க போடுவாங்க. டெத்தில் கட்டாயம் புவனேஸ்வர் குமார் வருவார், அஸ்தீப் யுஸ்வேந்தர் சஹல் அல்லது ஹர்திக். ஐ திங்க் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு டெத்தில் வரலும் இந்த மேட்ச்சில் போகலாம் பவுலிங். ஏன்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் டீம் அந்தளவுக்கு பெரிய ஒரு அட்டாக்கிங் டீம் கிரிக்கெட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமும் கிடையாது. அதனால் கட்டாயம் ஹர்திக் பாண்டியா டெத்தில் வருவார், யுஸ்வேந்தர் சஹலும் வருவார், புவனேஸ்வர் குமார் மற்றும் அஸ்தீப் சிங் வருவாங்க. இந்த 4 பிளேயர்ஸ்க்குள்ளே கட்டாயம் டெத் ஓவர்ஸில் ஆளுக்கு 1 ஓவர்னாச்சும் கட்டாயம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கன் டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பது நிஷங்கா மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டில்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் குஷால் மெண்டிஸை கட்டாயம் எல்லா லீக்ஸ்லையும் எடுத்துகிட்டு போங்க, நமக்கு டாப் ஆர்டரில் ஒரு பிளேயர் ஸ்ரீலங்கன் சைடு கட்டாயம் வேணும், அந்த பவர் பிளேயரில் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால ஃபார்ம் வச்சு நான் சொல்கிறேன் குஷால் மெண்டிஸை எல்லா லீக்ஸ்லையும் எடுத்துகிட்டு போங்க. பட் பது நிஷங்கா ரொம்பவுமே சொதப்பிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. பட் புவனேஸ்வர் குமாரோட இன்ஸ்விங் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்காக இருக்கட்டும், அஸ்தீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் வரும்போது எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியாது. நல்லா கட்டாயம் பது நிஷாங்காவே ஜிஎல்ல மட்டும் எடுத்துகிட்டு போங்க. குஷால் மெட்டிஸ் ரெண்டு லீக்ஸ்லையுமே ட்ரை பண்ணலாம். சரித்து அஸ்லங்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பார்த்துக்கோங்க, தனுஷ் குணத்திலகா சரித்து அஸ்லங்கா பனுங்க ராஜபக்சே, அவங்க மூணு பேர்த்தில் ஒரு பிளேயர் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு தனுஷ் குணத்திலகா அல்லது பனுங்க ராஜபக்சே அது உங்களோட விருப்பம் அப்படிங்கலாம். என்னை பொறுத்தளவு பனுங்க ராஜபக்சாவை நான் எடுத்துகிட்டு போக சொல்லுவேன். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஃபயர் பண்ணுவார், இந்தியனோட பவுலிங்கை கொஞ்சம் இவர் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பனுங்க ராஜபக்சே. மற்றபடி தனுஷ்கா குணத்திலகா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்தளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பட் பனுங்க ராஜபக்சே
ஐபிஎல் விளையாண்டுருக்கனால சில பவுலர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் எப்படி போடுவார்னு தெரியும். புவனேஸ்வர் குமாரை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, ரவி பிஷ்ணாயும் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதனால் சொல்கிறேன் பனுங் ராஜபக்சாவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய கேப்டன் டச்சன் ஷனாங்கா 273 ரன் அடிச்சிருக்காரு. பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படிங்கிறா ஸ்ரீலங்கன் சைடு ஒரு பிளேயர், 18 மேட்சில் ப்ளஸ் 10 விக்கெட்டும் எடுத்துருக்காரு. அதனால் கட்டாயம் தர்ஷன் ஷனாங்கா முக்கியமான பிளேயராக இருப்பார். ரெண்டு லீக்ஸுமே நம்ம பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய மூணு பவுலர்ஸையும் கட்டாயம் எடுத்துருப்பாங்க. வனிந்து கசரங்காவாக இருக்கட்டும், மற்றும் மகேஷ் தீக்ஷனா, ஜிமித் கருடனா, மூணு பேருமே ஐபிஎல்ல ஓரளவுக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜிமித் கருடனா மட்டும் பார்த்திங்கன்னா கொல்கத்தா டீமில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணினாலும் பவுலர்ஸ் எந்தளவுக்கு பவுலிங் போனாங்க அப்படிங்கிறது தெரியும். வனிந்து கசரங்காவை கட்டாயம் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் நம்பலாம். மகேஷ் தீக்ஷனாவையும் கட்டாயம் அவரோட ஒரு ஓவர்ஸில் 1 விக்கெட் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். அதனால் கட்டாயம் வனிந்து கசரங்கா, மகேஷ் தீக்ஷனா மற்றும் ஜிமித் கருடரத்னே. அதாவது பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்ரீலங்கன் சைடு ஓப்பனிங் போவேனா மிடில் ஆர்டர் சைடு கொஞ்சம் லோயர் ஆர்டர் சைடு பிளேயர்ஸை பிக் பண்ண பார்க்கணும். இந்த மூணு பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வனிந்து வசரங்காக இருக்கணும். எல்லா லீக்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம், மகேஷ் தீக்ஷனாவையும் ட்ரை பண்ணலாம். பட் இதில் வந்து பார்க்கும்பொழுது ஜிமித் கருடரத்னே மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல், எஸ்எல்ல ட்ரை பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கலாம். மற்றபடி ஜிஎல்ல கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். இதே வந்து ஸ்ரீலங்கன் டீமில் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது மகேஷ் தீக்ஷனா பவர் பிளேயர் ஒரு, அசிதா ஃபெர்னாண்டோ மற்றும் முடிசனங்கா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க வந்து. ப்ளஸ் டெத்தில் வரும்போது வனிந்து கசரங்கா, அசிதா ஃபெர்னாண்டோ மற்றும் ஜிமித் கருடரத்னே டெத்தில் வரார். கட்டாயம் அவர் டெத்தில் வரும்பொழுது விக்கெட் உழுவதுக்கான வாய்ப்புகள் அவரோட பவுலிங்கில் அதிகமாகுது. வனிந்து கசரங்கா சொல்லிட்டோம் கட்டாயம். இதில் அசித் ஃபெர்னாண்டோ கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், கட்டாயம் அவர் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்ஸில் நம்ப வேணாம். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஸ்கோர் மேட்சாக தான் இருக்கும் இந்தியன் டீமை பொறுத்தளவு. அதனால் கட்டாயம் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சைக்கலாஜிக்கல் கொஞ்சம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது கைஸ் இந்த மேட்சை பொறுத்தளவு. இந்த மேட்சை பொறுத்தளவு கட்டாயம் நீங்கள் வனிந்து கசரங்க, விராட் கோலிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் என்னமோ கேஎல் ராகுல் இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் சைடு ஸ்பெஷலாக என்னென்னா விராட் கோலி 80 அபோ ஆவரேஜ் வந்து ஸ்ரீலங்காவிட்ட வச்சிருந்தாலும் பட் இந்த வென்யூ ஸ்பெஷலாக இந்த ஒரு கிரவுண்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேஎல் ராகுலுக்கு நிறைய எஜ் இருக்குது. ஒரு 50 மேலே அபோ ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அதனால் கட்டாயம் கேஎல் ராகுல் இந்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு போகலாம் கேப்டன் பிக்ஸில். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இந்த மேட்சை பொறுத்தளவு வனிந்து கசரங்கா ஸ்பெஷல் பிளேயராக தான் இருப்பார். ஹர்திக் பாண்டியா, குஷால் மெட்டிஸ் மற்றும் யுஷ்வேந்தர் சஹல் மூணு பேர், அண்ட் தென் ஸ்பெஷல் பிளேயர்ஸ் ஆஃப் கேஎல் ராகுல். முன்னாடி சொன்னால அதே தான், கேஎல் ராகுல் மற்றும் வனிந்து கசரங்கா, ரோஹித் சர்மா கட்டாயம், அண்ட் தென் விராட் கோலி கேன் ஸ்கோர் பிக் அப்படிங்கிறாங்க. கட்டாயம் அவரோட பேட்டிங்கில் ஃபார்மில் இருக்கார், இன்ஃபார்ம் பிளேயர், அதனால் ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்பெஷலாக ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி கிராண்ட் லீக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸப்டடு இவங்களை தவிர எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலாம், இவங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸில் நம்ம சொல்லவே தேவையில்லை, நானும் சொல்ல தேவையே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பிளேயர்ஸ்க்குனாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு மகேஷ் தீக்ஷனா கூட கேப்டன் ட்ரை பண்ணலாம், அல்லது ஒரு கேப்டன் பதுக் நிஷாங்கா. எதிர்பார்க்காத ஒரு பிளேயருக்கு நம்ம ட்ரை பண்ணுறது தான் கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கிறது. எதிர்பார்த்து நம்ம கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுறது ஸ்மால் லீக்ஸாக தான் பார்த்திங்கன்னா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது இன்னும் சில டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். விக்கெட் கீப்பிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா கட்டாயம் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரைக்கும் குஷால் மெண்டிஸை பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாலும் கட்டாயம் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ஸ்மால் லீக்ஸில் கொண்டு போகாதீங்க. பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மாவை போட்டுக்கோங்க, விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுல் மூணு பேர்த்தையும் கட்டாயம் எடுத்துக்கணும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கன் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பனுங் ராஜபக்சாவை கட்டாயம் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி பதுன் நிஷாங்காவோ உங்களோட ட்ரம்பிக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு பிளேயரை கட்டாயம் ட்ரம்பிக்ஸில் ட்ரை பண்ண போகிறோம், அது ஃபைனலாக யார் அப்படிங்கிற சொல்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியாவை கட்டாயம் இந்த ஒரு மேட்ச்சில் நான் எடுத்துகிட்டு போக கிடையாது. 83% நீங்கள் சொல்லலாம் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன். கட்டாயம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இந்த மேட்ச்சில். வனிந்து கசரங்காவை எடுத்துகிட்டு போகிறேன், மற்றும் தர்ஷன் ஷனாங்கா ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸை ஸ்ரீலங்கன் சைட் பிக் பண்ணிக்கிறேன். பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது யுஷ்வேந்தர் சஹல், ரவி பிஷ்ணாய் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது, அதனால் கட்டாயம் ரவி பிஷ்ணாயை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒரு ரிஸ்க் ரவி பிஷ்ணாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேயரை கட்டாயம் அந்த ட்ரம்ப் பிக்ஸாக கொண்டு போயே ஆகணும். கட்டாயம் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜிஎல்ல கட்டாயம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ட்ரம்பிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மேட்ச்சில் நமக்கு ரவி பிஷ்ணாய் தான் கட்டாயம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது இன்னொரு பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ரை பண்ணுங்கள், அல்லது வந்து ஒரு மகேஷ் தீக்ஷனா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸ்ரீலங்கன் சைடு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகேஷ் தீக்ஷனாவை எடுத்துருப்பாங்க, அல்லது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டைம் இந்தியன் டீம் சைடே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கையும் எடுத்துருப்போங்க. பட் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் தீக்ஷனாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தளவு
மகேஷ் தீக்ஷனாவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே எடுத்துருக்காரு, ஃபர்ஸ்ட் மேட்சை தவிர மீது எல்லா மேட்சும் ரெண்டு மேட்சுமே எடுத்திருக்காரு. அதனால் மகேஷ் தீக்ஷனாவை எடுத்துகிட்டு போங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு போகும்போது நமக்கு ஸ்ரீலங்கன் சைடு ஒரு 4 ஓவர் கிடைக்கிது, அதனால் கட்டாயம் ஒரு 4 ஓவர் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேட்டிங் டீம் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்டிங் ஸ்ரீலங்கன் சைடு ஓப்பனர் இருக்கார், இந்தியன் சைடு கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே இருக்காங்க. ஒன் டவுனில் நம்ம எடுக்க கிடையாது. இதில் பனுங்கு ராஜபக்சா மிடில் ஆர்டரில் வராது, ப்ளஸ் லோயர் ஆர்டரில் இருக்கார் தஷ்வின் ஷனகா மற்றும் மணிந்து கஸ்ரங்கா. பவுலிங்கை பொறுத்தளவு வந்து மகேஷ் தீக்ஷனா ஒரு 4 ஓவர் போடுறாரு, இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது கட்டாயம். அண்ட் தென் மணிந்து கஸ்ரங்கா ஒரு 4, 8 ஓவர்ஸ் கிடைக்குது. தஷ்வின் ஷனகா ஒரு 2 ஓவர்ஸ் போட்டால் கூட 10 ஓவர்ஸ் நமக்கு ஸ்ரீலங்கன் சைடு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் சைடு ரவி பிஷ்ணாய் 4, யஷ்வேந்திர செஹல் 4, புவனேஸ்வர் குமார் 4, 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். மீது 8 ஓவர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 4 ஓவர்ஸ் மகேஷ் தீக்ஷனாவுக்கு பதிலாக நான் முன்னாடி சொன்னேன். ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ரை பண்ணுங்கள், ஸ்பெஷலாக ஒரு கட்டாயம் டெத்தில் வரும்போது விக்கெட் உழுகும் நான் இல்லைன்னு சொல்ல, பட் மகேஷ் தீக்ஷனாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்குது. பேட்டிங் நல்லா ஆடுவார், நான் பார்த்துருக்கேன் சில மேட்ச் மகேஷ் தீக்ஷனாவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கட்டாயம் ஹர்ஷ்தீப் சிங்கோட பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறனால நான் கம்பேர் டு மகேஷ் தீக்ஷனாவை எடுத்திருக்கேன். இந்த மேட்சை பொறுத்தளவு முன்னாடி சொல்லிட்டேன், நான் கேஎல் ராகுலுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, பட் கேஎல் ராகுல் இந்த மேட்ச்சில் ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வைஸ் கேப்டன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யஷ்வேந்திர செஹல் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னடா சேம் டீமில் கொடுக்குறான், இது வந்து சும்மா ஏனோ தானோ போடுறான்னு நினைக்கிறீங்க, கட்டாயம் யஷ்வேந்திர செஹலும் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கேமில் கொடுத்த மணிந்து கஸ்ரங்காவே கொடுக்கணும் கிடையாது, விராட் கோலியே தான் இந்த மேட்ச்சில் கொடுப்பாருன்னு நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு காடோ கடவுள் நம்ம கிடையாது. அதனால் கட்டாயம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சில டீம்ஸை நம்ம அடித்து வின் பண்ண முடியும். அதனால் கேஎல் ராகுல் மற்றும் யஷ்வேந்தர் செஹலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணணும் இன்னும் சேஃபாக போகணும் அப்படின்னா மணிந்து கஸ்ரங்காவுக்கு ட்ரை பண்ணுங்கள், அல்லது வந்து ஒரு குஷால் மெண்டிஸ்க்கோ அல்லது தஷ்வின் ஷனங்காவுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வைஸ் கேப்டனும் நான் ரிஷ்கா எடுத்திருக்கேன், எக்ஸ்ஃபேக்டராகவும் நான் ரவி பிஷ்ணாயே ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ் இந்த ஒரு மேட்ச்சில். ஓகே கைஸ், நான் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்ம வீடியோ அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டிப்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.